गुड मॉर्निंग फ्रेंड्स, वेलकम टू पॉइंट टू पॉइंट चैनल। இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன வீடியோ பார்க்க போகிறோம். மூவி குவிக் வாலெட்டை எப்படி, அதில் இருக்க சூப்பர் கேஷை எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நான் என்ன செய்ய போகிறேன்னா, அமேசான் கிஃப்ட் கார்டை நான் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் அதை நான் அதில் கிளிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ண போகிற இப்படி இது மாதிரி ஒரு பேஜ் திறக்கும். திறந்த பிறகு நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறேன் அமேசான் 1000 ருபீஸ்க்குள்ள. 1000 ருபீஸை கிளிக் பண்ணேன். கிளிக் பண்ண பிறகு இதே மாதிரி இமேஜ் வரும். நெக்ஸ்ட் இது எனக்காண்டி பண்ண போகிறேன். நான் ஃபிலால் பை ஃபார் செல்ஃப். நீங்கள் மற்றவங்களுக்காண்டி என்ன பண்ணால் இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். கிஃப்ட் ஏ லவ் ஒன். ஓகே நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நாங்கள் ஒரு சின்ன ஆப்ஷன் வந்துருக்கு, கீழே ஒரு சின்ன ஆப்ஷன் தெரியுது பாருங்கள். இந்த ஆப்ஷன்ஸ் அப்ளை சூப்பர் கேஷ், இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்போ என்னோடய அமௌண்ட்டு, டோட்டல் அமௌண்ட்டு 1000 ருபீஸ் பார்க்க போனால், நான் 1000 ருபீஸ் பே பண்ணணும் இந்த கார்டு வாங்க போனால், அமேசான் கார்டு கிஃப்ட் கார்டை. ஆனால் நான் யூஸ் பண்ண போகிறேன் சூப்பர் கேஷ். இங்கே ஒரு சின்ன கண்டிஷன் போட்டிருக்காங்க, அமேசான் பே கிஃப்ட் கார்ட் கேனாட் பி பர்ச்சேஸ்ட் வித் வாலெட் பேலன்ஸ். வாலெட் இருக்க பேலன்ஸை யூஸ் பண்ணி நம்ம இந்த கார்டை பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷனை பாருங்கள், யூஸ் 3% சூப்பர் கேஷ் அப் டு 20 ருபீஸ். 3% நம்ம சூப்பர் கேஷை யூஸ் பண்ணலாம், ஆனால் எவ்வளோ ரூபா, ஒன்லி 20 ருபீஸ் தான் யூஸ் பண்ண முடியும், அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது. பார்ப்போம். இப்போ நான் அதை டிக் பண்ணிட்டேன் சூப்பர் கேஷ். சூப்பர் கேஷை டிக் பண்ண பிறகு என் வாலெட்லேருந்து, என் சூப்பர் கேஷ்லேருந்து 20 ரூபா எடுத்துட்டாங்க, அப்ளை ஆகிட்டு. நெக்ஸ்ட் நான் இப்போ எவ்வளோ ரூபா கட்டணும், 980 ரூபா கட்டணும். பார்க்க போனேன், 1000 ரூபாய்க்கு இடத்துல 980 கட்டணும். நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இதில் நம்ம நேம்ஸ் எழுதணும். நேம் எப்படி எழுதணும்னா, நம்ம அமேசான் அக்கௌண்ட்டில் எந்த பேர் இருக்கோ அந்த பேரை முழுசு எழுதணும். அதே மாதிரி அதில் எந்த பேர் இருக்கோ அந்த பேரை. நெக்ஸ்ட்டு அமேசானில் ரெஜிஸ்டர் நம்பர், மொபைல் நம்பர், அந்த நம்பரை என்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அதில் இமெயில் ஐடி, எந்த நம்பர் ரெஜிஸ்டர் அதை என்டர் பண்ணும். என்டர் பண்ணிட்டு பையில் கிளிக் பண்ணுங்கள். இந்த அமௌண்ட்டை பாருங்கள், இங்கே கீழே 980 ரூபா தான். நெக்ஸ்ட் இப்போது நான் கார்டு வந்து டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 1000 ருபீஸ், 20 ரூபா மைனஸ் எதுக்கு, சூப்பர் கேஷ் நான் அதில் அப்ளை பண்ணனால நான் பர்ச்சேஸ் பண்ணேன். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு, அதோட ட்ரான்சாக்ஷன் ஐடி இங்கே இருக்குது. ஓகே நான் நெக்ஸ்ட் பாருங்கள், நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன் இப்போ 13 ஜூலை 20. ஆனால் அதோட வேலிடிட்டி எப்போ, அந்த கார்டோட இந்த யூஸ் பண்ணாமல் இருந்தால் கூட அந்தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 12 ஜூலை 2021 வரை வேலிடிட்டி இருக்குது அந்த கிஃப்ட் கார்டோட வேலிடிட்டி. நெக்ஸ்ட் ஓகே, கிஃப்ட் கார்டு கோட் நம்பர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு. ஓகே இந்த இப்போ இந்த கோடு வந்து நம்ம அங்கே என்டர் பண்ணால் டைரெக்டாக நம்ம வாலெட்டில் அமேசான் பேயில் 1000 ரூபா இதாயிரும், ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பண்ண காரணம், முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா, மூவி குவிக்கில் நம்மகிட்ட ரொம்ப கேஷ்பேக் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ண முடியாமல் நம்ம கஷ்டப்படுவோம், அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது எக்ஸ்பயர்ட் ஆயிரும். அந்த எக்ஸ்பயர்ட் அந்த சூப்பர் கேஷ் வேஸ்ட்டாக போகாமல்படி பாதுகாக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங், தேங்க்யூ.